உன்னால வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. நீ ஒரு உதவாக்கற, எங்களை எதிர்த்துட்டு போனல, நீ எப்படி நல்லா இருக்க நாங்களும் பாத்துறோம் இப்படின்னு சொல்றவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற வெறி நம்ம எல்லாரோட மனசுலயும் இருக்கும். அதே வெறிய ஒருத்தங்க வெற்றியா மாத்திருக்காங்க, அவங்க யாருன்னு பாப்போமா? வணக்கம் மக்களே. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊர் திருவிழால ஐஸ்கிரீமும் லெமன் ஜூஸும் வித்துட்டு இருந்த பொண்ணு அதே ஊருக்கு சப் இன்ஸ்பெக்டரா வந்து நின்றுருக்காங்க. அவங்களோட பேரு ஆனி சிவா. இந்த சாதனை பெண்மணியை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். கல்லூரி 1ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கும் போது காதல் வயப்படுறாங்க. தன்னோட காதலான வீட்டை எதிர்த்து கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு குழந்தையும் பிறக்குது. 6 மாசம் குழந்தைக்கு இருக்கும் போது தன்னோட கணவன் தன்னை விட்டுட்டு போயிடுறாரு. இப்போ 6 மாசம் கை குழந்தையோட 19 வயசு ஆனி சிவா நிர்கதியா நிக்கிறாங்க. தன்னோட அம்மா அப்பா வீட்டுக்கு திரும்பி போறாங்க. அவங்க அம்மா அப்பா அவங்கள சேர்த்துக்கல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னோட பாட்டியோட கூரை வீட்டில் ஒரு சின்ன ஓரத்தில் தங்கிக்கிறாங்க. தன்னோட வாழ்வாதாரத்துக்காக சோப்பெல்லாம் வீடு வீடாக ஏறி போய் விற்கிறாங்க. இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக மாறுறாங்க. இப்படியே தன்னோட வாழ்க்கையை நகர்த்திட்டு போயிட்டுருக்காங்க. இவ்வளோ கஷ்டத்துலேயும் தன்னோட குழந்தையும் படிக்க வைக்கிறாங்க. அவங்களும் மேற்படிப்பு படித்து சோஷியாலஜி பட்டப்படிப்பு முடிக்கிறாங்க. இப்போ சோஷியாலஜி பட்டப்படிப்பு முடித்த உடனே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்கள கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாம் எழுத சொல்கிறாங்க. அவங்களும் அந்த எக்ஸாம் எழுதுகிறாங்க. கான்ஸ்டபிளாக 2016 ஆகுறாங்க. 2019 சப் இன்ஸ்பெக்டருக்கான எக்ஸாம் எழுதி எந்த ஊரில் அவங்கள எல்லாரும் அசிங்கப்படுத்தினாங்களோ, எந்த ஊரில் அவங்கள ஏற்றுக்க மறுத்தாங்களோ, அதே ஊருக்கு சப் இன்ஸ்பெக்டராக வந்து நிற்கிறாங்க. ஆனி சிவா ஒரு நல்ல தாயும் கூட. அவங்க தன்னோட குழந்தைக்கு அப்பா இல்லை அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தன்னோட முடியை பாய்கட் பண்ணிக்கிறாங்க. பாய்கட் பண்ணிட்டு அந்த குழந்தைக்கு அம்மாவாகவும் இருக்காங்க, அப்பாவும் இருக்காங்க. சில நேரங்களில் மற்றவங்க பார்க்கும்போது அண்ணன் தம்பி மாதிரி கூட ரெண்டு பேரும் தெரிவாங்க. எனக்கு வந்த எல்லா சோதனையும் சாதனையாக மாற்றின சப் இன்ஸ்பெக்டர் ஆனி சிவா நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வேணால் வரலாம், என்ன சோதனை வேணால் வரலாம், ஆனால் அதை நமக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டு அதில் சாதிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற வெறியும் நம்பிக்கையும் நம்ம மனசில் இருந்தாலே போதும், நம்ம வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம். கஷ்டம் வராதவங்க யாருங்க? எல்லாருக்கும் தான் கஷ்டம் வருது. அந்த கஷ்டத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறதுலாம் நம்ம வாழ்க்கை தீர்மானிக்கப்படுது. நன்றி மக்களே. நல்லதை நினைப்போம், நல்லதை விதைப்போம். நன்றி. மேலும் இது போல பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.